விரைவு செய்திகள். அந்தமான் கடல் பகுதியில் இந்தியா ஜப்பான் நாடுகளிடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய கடற்படையின் கப்பல் INS சுகன்யா ரோந்து கப்பல், JS சமிடர் உள்ளிட்ட கப்பல்கள் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றன. இரு நாடுகளுக்கும் இடையேயான கடல்சார் மற்றும் தகவல் தொடர்பு நடைமுறைகளை நெறிப்படுத்தும் வகையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் ஆத்ம நிர்பார் திட்டத்தில் விவசாயிகள், சிறு குறு தொழில் நிறுவனத்தினர் மற்றும் பெண்கள் என அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக பிஜேபி தேசிய மகளிர் அணித் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் ஸ்வநிதி மகோத்சவ் என்ற தலைப்பில் சுயசார்பு சாலையோர கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சுய உதவிக் குழுக்களின் பொருட்கள் கண்காட்சி ஆகியவை இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் கடனுதவி மூலம் சிறப்பாக செயல்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு புதிதாக கடனுதவி கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு கடன் தொகை வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் கீழ் செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உதகமண்டலம் அருகே உள்ள நஞ்சநாடு ஊராட்சி பகுதியில் சிறப்பு மரம் நடும் விழா நடைபெற்றது. இதை மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இதையடுத்து பேசிய அமைச்சர், வரும் 28ஆம் தேதி நடைபெற இருக்கும் செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த சிறப்பு மரம் நடும் விழா நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் சுமார் 94 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரக்கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து சென்னை வந்த இலங்கைக்கு சேர்ந்த நஜ்முதீன் என்ற பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அவர் 1746 வைரக்கற்களை வயிற்றில் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வைரங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.